ரெண்டு நண்பர் நடிச்சிருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது படத்தில். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நான் கிருஷ்ணா கூப்பிட்டு கூப்பிட்டு எப்போவுமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். பிரதர் கௌதம்க்கு வந்து ஏதாவது இது கொடுங்க, அது அவருக்கு ஏதாவது ஷார்ட் வைங்க, இல்லை இவருக்கு இது வைங்க. இவர் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார், இல்லைல்ல நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு. அதை நான் படம் பார்க்குற வரைக்கும், ஏன்னா ஷூட்டிங் பண்ணுற வரைக்கும் எனக்கு அது தெரியல, நாளைக்கு அதுவும் தப்பாக வந்துடக்கூடாது. ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன வேணால் பேசிக்கலாம், பட் ரிலீஸ்க்கு அப்புறம் அது வரக்கூடாது. ஸோ அதை நான் கேட்டுகிட்டே இருந்தேன், பட் படம் பார்க்கும்போது அவர் அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பொட்டென்ஷியலுக்கு கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த படம் வந்து அவரை மேலும் மேலும் ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ கிருஷ்ணா, ஆல் த வெரி பெஸ்ட், காட் பிளஸ். அண்ட் சைஷா, அவங்க வந்து அவங்களுடைய டான்ஸை வந்து நான் சொல்லவே தேவையில்லை, ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸர். ஸோ அவங்களோட டான்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எங்களுக்காக இந்த சாங் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் கௌதம் கார்த்திக் பற்றி நான் சொன்னேன், நான் இந்த படம் வந்து மெயினாக ஒத்துக்கிட்டது காரணம் அவர் தான். பட் இன்னொன்று வந்து கௌதம் பற்றி சொல்லணுன்னா, எல்லோரும் சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதை வந்து காட்டிக்க மாட்டார்னு. அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெயினை கூட ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் வந்து தோற்று போக வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அவங்களோட உயரம் வந்து பெருசாக தான் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு இந்த படம்னு இல்லை, ஜென்ரலாகவே கௌதம் கிட்ட எனக்கு பிடிச்சது வந்துன்னா ஆக்ஷன் வந்து எல்லோரும் பண்ணால் நம்மளால் வந்து சில பேர் பண்ணும்போது நம்மளுக்கே யோசிப்போம், இவரெல்லாம் எதுக்கு ஆக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கு தோணலாம். பட் ஒரு ஹீரோ வந்து ஆக்ஷனில் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப ஒரு அசால்ட்டாக அவர் பண்ணுறத நான் வந்து கூட இருந்து பார்த்தேன். நான் உண்மையிலே அவரோட ஆக்ஷனை ரொம்ப ரசித்தேன். நான் டூப் இல்லாமல் பண்ணலாம், நானும் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே ஓகே. பட் அதை மீறி வந்து இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் கௌதம் கிட்டே பார்த்தேன் நான். அண்டு யாரோ சொன்னாங்க அவர் ஆக்ஷன் ஹீரோன், உண்மையிலே ஆக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. இது வந்து நான் எல்லா படமும் பார்த்தேன், பட் இந்த படத்தில் அது வந்து கண்டிப்பாக ஒரு படி மேலே தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நம்ம ப்ரொடியூசர் மை டார்லிங், அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னென்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதெல்லாம் மீறி எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து அது கோத்ரூ பண்ணுவாங்க, வருவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இல்லை, அந்த படத்தை கடைசியாக கொண்டு போய் நம்ம எப்படி மக்கள்கிட்ட சேர்க்குறோன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து அதை அந்த படத்து மேலே எந்த ஒரு இதுவும் வராமல் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லோரும் வெளியில் இந்த பத்து தலை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஞானவேல் ராஜா அவர் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க